இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபை 2/7 மைனஸ் இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, 1/4 டிவைட்ஸ் 2/3 மைனஸ் 5/6 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை போட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் க்வெஸ்சன் எழுதியிருக்கேன், 2/7 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, 1/4 டிவைட்ஸ் 2/3 மைனஸ் 5/6. அப்போ நம்ம இந்த போட்மாஸ் ரூலில் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வருது, ப்ராக்கெட். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வருது, ப்ராக்கெட். அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ அந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த செட் ப்ராக்கெட் மாதிரி ஒன்று இருக்குது, இன்னொன்று உள்ள ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்போ அந்த ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட் ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ 2/7 அப்படியே எழுதியிருக்கோம் மைனஸ் 1/4. இப்போ நம்ம டிவைட்னா கீழே போட்டு டிவைட் பண்ண வேண்டாம், அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டிவைட் சிம்பிளை இன்டூன்னு மாற்றிட்டு இதோட தலைகீழ் ரெசிப்ரோக்கல், 2/3 ரெசிப்ரோக்கல் என்ன வரும், 3/2 அப்படின்னு மாற்றிக்கிறோம். அப்போ என்ன ஈஸியாக இருக்கும் நம்ம டிவைட் பண்ணுறது, நீங்கள் தனியாக எடுத்து 1/4 டிவைடட் பை 2/3 அதுக்கப்புறம் போட்டு டிவைட் பண்ணுறதை விட 1/4 இன்டூ 2/3 ரெசிப்ரோக்கல் தலைகீழ் என்னது, 3/2 அதை போட்டுக்கோங்க, மைனஸ் 5/6 எழுதிக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த டிவைட் அப்படின்றது என்னன்னா இன்டூ போடும்போது என்னாகும், 2/3ன்றது என்னாகும், ரெசிப்ரோக்கல் தலைகீழ மாறிடும், 3/2. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த 2/7 அப்படியே தான் இருக்கும் மைனஸ் இதை மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷனில் இருக்கிறது என்ன மாறிடுச்சு, மல்டிப்ளிகேஷனாக மாறிடுச்சு. எப்படி மல்டிப்ளை பண்ணும், நியூமரேட்டர் கூட நியூமரேட்டர், டினாமினேட்டர் கூட டினாமினேட்டர். இப்போ நியூமரேட்டர் கூட நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணோன்னா 3, டினாமினேட்டர் கூட டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணோன்னா 8. 1 × 3 = 3, 4 × 2 = 8. மைனஸ், அப்போ இந்த ப்ராக்கெட்டோட ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்க டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு, அப்போ இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம், மைனஸ் 5/6. ஸோ அடுத்து என்ன வரும், 2/7 அப்படி வச்சுக்கோங்க, மைனஸ் ரெண்டுமே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, 3/8 ஃப்ராக்ஷனில் இருக்குது, மைனஸ் 5/6 ஃப்ராக்ஷனில் இருக்குது, நடுவில் என்ன இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே சேம் டினாமினேட்டர்னா ஈஸியாக சப்ராக்ட் பண்ணலாம், ஆனால் இங்கே வேறு வேறு டினாமினேட்டர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், 8 × 6 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ 2 டைப்பில் டிவைட் பண்ணுறோம், 4 2s are 3 2s are, அதுக்கப்புறம் 2 டிவைட் பண்ணுறோம், 2s are இந்த 3 அப்படி வந்துடும், 2, ஓகே, நெக்ஸ்ட்டு 1 × 3 வரும், 3. அப்போ எல்சிஎம் எடுக்கிறோம், அப்போ எல்சிஎம் என்ன வரும், 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24. அப்போ எல்சிஎம் என்ன வரும் நம்மளுக்கு, இந்த ரெண்டு நம்பருக்கும் 8 × 6 எல்சிஎம் என்ன வரும், 24 வரும். அப்போ இந்த 8 × 6 நம்மளுக்கு என்ன வரும், எல்சிஎம் என்ன வரும், 24. அப்போ 24 போட்டிருக்கோம், 8 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ண 24 வரும், 8 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ண 24 வரும், 8 × 3 மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டருக்கு என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பர் தான் மேலே மல்டிப்ளை பண்ணும், அதான் ரூல். டினாமினேட்டர் கூட எந்த நம்பர் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது, எல்சிஎம் வந்து இந்த 8 × 6 எல்சிஎம் என்னது, 24. அப்போ 24 வந்துச்சுன்னா அதே 3 மேலே மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ என்னாகும், 3 3s are 9 மைனஸ், இங்கே 6 இருக்குது, இந்த 6 எப்படி 24 மாறும், எப்போ மாறும், எப்படி மாறும், மல்டிப்ளை பண்ணும், எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம், 4 மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 4 மல்டிப்ளை பண்ணும்போது மேலேயும் அதே நியூமரேட்டரை டினாமினேட்டரை 4 மல்டிப்ளை பண்ணோன்னா நியூமரேட்டரை எதாவது மல்டிப்ளை பண்ணும், 4 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 5 × 4 என்ன வரும், 20. சரியா? இன்னும் அந்த ப்ராக்கெட் ரிமூவ் ஆகலை, ஏன் அந்த ப்ராக்கெட் இன்னும் ரிமூவ் ஆகலை அப்படின்னா, இல்லை உள்ள இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது, என்ன ஆப்ரேஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது, அதெல்லாம் டிவிஷன் இருக்குது. அப்போ 2/7 மைனஸ் இந்த 9ல் 20, இது நீங்கள் நல்லா கவனிக்கணும், பெரிய நம்பர் வந்து மைனஸில் இருக்குது, சின்ன நம்பர் வந்து ப்ளஸில் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்து இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணிட்டு மறந்துட்டு +11 போட்டால் ஆன்சர் தப்பாக தான் வரும், இது ரொம்ப கவனிக்கணும். இந்த இடத்துல +9 − 20 இருக்குது, அப்போ 20ல் 9 போர்ஷனாக வரும், 11. என்ன 11? மைனஸ் 11 பை 24. இப்போ இந்த −11 இருக்கு இல்லையா, அது வெளில எடுத்துலாம், இந்த ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, 2/7 +11/24. இப்போ தான் அந்த ப்ராக்கெட் ரிமூவ் ஆகுது, ஏன்னா அதில் இருக்க மைனஸ் ஆப்ரேஷன் முடிச்சாச்சு, சரியா, சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, டிவிஷனும் வந்து வெளில வந்தாச்சு, இப்போ டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 7 ஓ 24 ஏதாவது காமன் மல்டிபிள் இருக்கா, இல்லை, 7 டேபிளில் 24 வராது,
இப்போ இங்க நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 8க்கும் 6 இந்த மெத்தட் யூஸ் பண்ணாமே ஏன் இங்க இந்த மெத்தட் யூஸ் பண்றோம்னா அங்க வந்து 6ம் 8க்கும் வந்து காமன் டேபிள் இருக்கு 2 டேபிள்ல காமனா இருக்கும் அப்ப இங்க வந்து நமக்கு 7 24 காமன் டேபிள் கிடையாது அதனால நம்ம என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் மல்டிப்ளை பண்ணியாச்சு இப்போ 7 கூட என்ன மல்டிப்ளை பண்ண 168 வரும் 24 அதே 24 மேல மல்டிப்ளை பண்றோம் அதே 24-ஐ நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்றோம் 24 into 2 என்ன ஆகும் ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் 24 into 24 48 னு வந்துரும் ப்ளஸ் சரியா இங்கே 168 வரணும்னா இது டினாமினேட்டர் என்ன மல்டிப்ளை பண்ணும் 7 மல்டிப்ளை பண்ணும் இப்போ 24 இன்டூ 7 168 அவள் அதே நம்பர் மேலே மல்டிப்ளை பண்ணுமா இல்லையா 7 இன்டூ 11 இன்டூ 7 என்ன ஆகும் 77 அப்போ 77-ஐயும் 48 நீங்கள் ஆட் பண்ணுங்க 12 ஓகேவா 125 சீக்வல் என்ன வரும் 125/168 அப்போ இதோட ஆன்சர் என்னது 125/168 அப்போ இந்த ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சம்ஸு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம தேர்ட் சம் பார்க்க போகிறோம் சிம்பிளிஃபை 4th ரூட் ஆஃப் இது எப்படி படிக்கணும் அப்படின்னா 4th ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது எப்படி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது பார்க்க போகிறோம் இப்போது ஃபஸ்ட் நமக்கு என்ன இருக்குது 4th ரூட் அது அப்படியே வச்சுருக்கோம் உள்ளே என்ன இருக்குது கியூப் ரூட் ஆஃப் கொஸ்டின் என்ன இருக்குது உள்ள கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 2 கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 2 அப்படின்னு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியில் இருக்க ரூட் ஆஃப் அதாவது 4th ரூட் அப்படியே வச்சுக்கணும் ஸோ உள்ளே இருக்க தான் இதுவும் போட்மாஸ் ரூல் தான் ஆஃப் ரூல் தான் உள்ளே இருக்க ரூட்டை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்போ இந்த 4th ரூட் இருக்கு இல்லையா 4th ரூட் நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம் ஆஃப்னால் அது உள்ளே இருக்கு அந்த உள்ளே இருக்க கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது ஏன்னா உள்ளே என்ன இருக்குது நம்மளுக்கு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 2 இருக்குது அப்போது இந்த எக்ஸ் பவர் 2 இந்த எக்ஸ் பவர் 2 நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம் இந்த கியூப் ரூட்டுன்னு இருக்கு இல்லையா கியூப் ரூட்னா என்னது ரூட்டு ஸ்கொயர் ரூட் போட்டு அதுக்குள்ளே 3 போட்டிருக்காங்க அதுதான் கியூப் ரூட்னு சொல்கிறோம் அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பிளை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக பவரில் 1/3 எழுதணும் எக்ஸ் பவர் 2 அப்படியே தான் இருக்கும் அந்த கியூப் ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும் பவரில் 1/3 எழுதணும் இப்போ நம்ம வந்து லாஸ் படிச்சுப்போம் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் ஏ பவர் எம் த ஹோல் பவர் எம் என் அப்படின்ருக்கும் ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் அப்படின்ருக்கும் அந்த ரூலை யூஸ் பண்ணோன்னா ஏ பவர் எம் இன்ட் என் வரும் அப்போ இங்கேயும் அதே ரூல் தான் என்ன ரூலு எக்ஸ் பவர் 2 ஹோல் பவர் 1/3 இதே ரூல் தான் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணவளோ தான் இப்போ 2 × 1/3 என்ன மல்டிப்ளை பண்ணோம் 2 × 1/3 அப்போ எக்ஸுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் 2/3ன்னு கிடைக்கும் அப்போது இந்த கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது என்னென்னு மாறும் எக்ஸ் பவர் 2/3 எப்படி மாறுது கியூப் ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் பவரில் 1/3 இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ எக்ஸ் பவர் 2/3 அப்படின்னு மாறும் என்ன மாறும் எக்ஸ் பவர் 2/3 இப்போ அதே தான் இப்போ என்ன பண்ணுறோம் எக்ஸ் பவர் 2/3 அப்படியே வச்சுருக்கோம் 4th ரூட் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு அதாவது எக்ஸ் பவர் 2/3 இருக்கு இல்லையா எக்ஸ் பவர் 2/3 அதுக்கு பவரில் என்ன வரும் அப்படின்னா 1/4 வரும் அதுக்கு பவரில் என்ன வரும் 1/4 இங்கே பார்த்தோம் அதே தான் எக்ஸ் ஸ்கொயர் பவர் கியூப் ரூட் பதில் என்ன போடுறோம் 1/3 அதே மாதிரி எக்ஸ் பவர் 2/3 பவர் 4 வந்து 4th ரூட் அப்படின்றது என்னென்னு மாறும் 1/4 வரும் பவரில் என்ன மாறும் 1/4 புரியுதா இப்போ அதே ரூல் தான் ஏ பவர் எம் த ஹோல் பவர் மொத்தத்துக்கும் சேர்த்து பவர் என் அப்படின்னா என்ன பண்ணுறோம் ஏ பவர் எம் இன்டு என் அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம் எக்ஸ் பவர் 2/3 ஹோல் பவர் 1/4னா எக்ஸ் பவர் 2/3 இன்டு 1/4 இன்டு 1/4 இப்போது இது ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்ம கேன்சல் ஆகுது அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம் 1 2s are 2 2s are இதுக்கு மேலே கேன்சல் ஆகாது அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் நியூமரேட்டர் கூட நியூமரேட்டர் டினாமினேட்டர் கூட டினாமினேட்டர் அப்போ எக்ஸ் பவர் 1/6 எக்ஸ் பவர் 1/6 அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் எது உங்கள் ஆன்சர் எக்ஸ் பவர் 1/6 ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்